நமசிவாய, நவராத்திரி மூன்றாம் நாள். நம் வீட்டிலும் சரி, ஆஃபீஸ்லயோ இல்ல நம்மளோட பிசினஸ் பிளேஸ்லயோ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது, மத்த நபர்களால் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால், இந்த நாளில் சந்திரகாந்தா தேவதை அதாவது துர்கையுடைய ஒரு வடிவத்தை நாம் வந்து பார்வதியுடைய ஒரு தேவதை ஒரு வடிவத்தை வந்து நாம் வழிபடுவதன் மூலமாக, பர்டிகுலராக இந்த மாதிரியான ஒரு முறையிலே வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பான முறையிலே நமக்கு அந்த கஷ்டங்கள் தீரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க போறீங்க. அதற்கு முன்னால் வந்து ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட அப்டேட் பண்ண விரும்புகிறேன். ஒரு அன்பர் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தார், இந்த செகண்ட் டே நவராத்திரியோட விஷயத்தை கேட்டபோது அது மாதிரி கொஞ்சம் முதல்லயே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தார். பொதுவாகவே இந்த மாதிரியான பூஜை முறைகள் பரிகார முறைகள் எல்லாமே நான் கொஞ்சம் முன்னதாகவே கொடுப்பதுதான் வழக்கம், உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தோம்னா இந்த நவராத்திரி டைம்ல வந்து இந்த ஹோமங்கள் அப்படிங்கிறது வந்து மிக மிக பெரிய ஒரு பலன் கொடுக்க உள்ளவை. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஹோமம் ஒரு டைம்ல செய்யறோம்னா இந்த நவராத்திரி டைம்ல செய்யக்கூடிய ஹோமங்கள் வந்து பன்மடங்கு வகையாக பலன் தரக்கூடியவை. அதனால எனக்கு வந்து ஃபுல்லி புக்குடு இந்த டைம்ல வந்து இந்த ஹோமங்கள் அப்படிங்கிறது நம்மளோட சென்டர்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஹோமங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஃபுல்லா புக்காக இருக்கக்கூடிய காரணத்தினால் நமக்கு வந்து வேற எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியவில்லை. கன்சல்டேஷனும் ரெகுலரா இருந்துட்டுனால அந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப கொடுக்குறேன். இனிமே வந்து அந்த நான்காவது நாள் பதிவுகள்ல இருந்து எனக்கு கொடுக்க முடியுமா என்பது கூட எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா இன்னிக்கவும் அப்படிதான் இருந்தது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மார்னிங் 5:45 இந்த ஒரு பதிவிடுகிறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு நாள்ல என்ன செஞ்சிடலாம் அப்படின்ற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துலாம், உங்களுக்கு தேவை பச்சரிசி. பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற பச்சரிசியை தயவு செய்து எடுக்காதீர்கள், வெளியில இருந்து வாங்குங்கள். கொஞ்சம் ஹை குவாலிட்டியா இருக்க மாதிரியா வாங்க. எதுக்கு அப்படி சொல்றேன்னா, கொஞ்சம் முனையுடைய அந்த மாதிரியான ஒரு முறையாக கொடுப்பார்கள், அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு பெரிய குவாலிட்டியா இருக்கிறது முனையுடையாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு அர்ச்சனை மாதிரியான ஒரு விஷயம் செய்ய போகிறோம். ஒரு 108 அல்லது ஒரு 108 108 வந்து அதிகப்படியான நாட்கள் உங்களுக்கு பலன் தரவில்லை. ஒரு 6 months வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டெட்லைன் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி அந்த எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு 1008 ரொம்ப 1008 செய்கிறதுக்கே உங்களுக்கு வந்து 15-20 minutes தான் ஆகும், அவ்வளோதான். ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஒரு முறையை நீங்கள் செய்வதன் மூலமாக அதிகப்படியான ஒரு நன்மை அடையலாம். அதனால நல்ல பச்சரிசியை வாங்கிக்கோங்க. வீட்டில் இருக்கிறத எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு சந்திரகாந்தா என்பவர் வந்து சந்திரனுக்கு உண்டானவள். சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான அபிலாஷைகள் அதாவது டிசையர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவாள் அப்படின்னு ஒன்று இருக்கோ. இன்னொரு விஷயம் என்னன்னா, மனசுல என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குவாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. நவராத்திரி டைம்ல அந்த ஹோமங்கள் மட்டும் இல்ல, பூஜைகளும் எவ்விதமான ஒரு பூஜைகளும் வந்து அதிகப்படியான பலன் தரவில்லை. நீங்களே உங்க வீட்டில் செய்யக்கூடிய விஷயம் தான். ஸோ அது மாதிரியான ஒரு நிலையில வந்து ஈவினிங் டைம்ல நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு மேட் போட்டுக்கோங்க. வெள்ளை துணி ஏதாவது இருந்தால் அந்த வெள்ளை துணியை விரித்து விட்டு அந்த துணியில் உட்காருங்க. வழக்கமான விநாயகர் பூஜையை முடித்து விட்டு நீங்கள் வந்து இந்த தேவிக்காக நீங்கள் விளக்கேற்றுவது 2 விளக்குகள். சில்வரில் இருந்ததுன்னா சில்வர் விளக்கு, உங்கள் வீட்டில் இருந்தால் சில்வர் விளக்கில் நெய் போட்டு நீங்கள் ஏற்றுறது வந்து அதிகப்படியான பலன் தரும். இல்லைன்னா மண் விளக்கு ஏற்றிக்கொள்ளுங்கள். மண் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் போட்டு ஏற்றுவது, சுத்தமான நெய் போட்டு வெள்ளைத்திரி போட்டு ஏற்றுவதுங்கிறது 2 விளக்குகளை நீங்கள் வந்து தேவியாக பாவித்துக் கொள்ளலாம். அல்லது துர்கை படம் இருந்ததுன்னா துர்கை படத்தை வைத்து நீங்கள் மல்லிகைப்பூ மலரை போட்டு அது மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் செய்யலாம். வெள்ளை மலர்கள் இந்த நாளிலே நீங்கள் போடுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தானங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையாக பார்க்கும்போது, இந்த நாளில் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் வந்து பால் தானம் தயிர் தானம் இந்த மாதிரியான ஒரு முறையாக செய்வதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தயிர் சாதம் அப்படிங்கிறது கொடுக்கறது. தேவிக்கும் நீங்கள் வந்து தயிரை வைக்கலாம். தேவிக்கு நீங்கள் வந்து தயிர் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழக்கமாக நான் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான், நெய் வைப்பதும் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த நாளிலே நீங்கள் வேறு என்ன தானம் அப்படின்னு பார்க்கலாம்னா, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவுக்கு பிரீதி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த ஒரு நாள் அமைந்திருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் இல்லையா? ஸோ அப்போ ராகுவுக்கு பிரீதி செய்யக்கூடிய நாளாகவும், சுக்கிரனுக்கு பிரீதி செய்யக்கூடிய நாளாகவும், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்னுக்கு கூட இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையுமே வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும். அதாவது சனிக்கு அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதனால எள்ளுரண்டை தானம் செய்வதும் ஒரு நல்ல ஒரு பலனை தரும். எள்ளுரண்டைன்னு போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் வந்துடுது, சர்க்கரையோ வெள்ளமோ ஸ்வீட் வந்துடுது. ஸோ அதே சமயத்தில் எள்ளும் வந்து விடுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறை, இரண்டும் சேர்த்து வருவது அப்படிங்கும்போது 2 கிரக பிரீதி அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருக்கும். முடிஞ்சதுன்னா அது மாதிரி செய்யுங்க. புளியோதரை தானமும் செய்யலாம். இந்த தேவிக்கு நீங்கள் இந்த நாளிலே செய்ய வேண்டிய பிரசாதம் அப்படிங்கிறது புளியோதரை பிரசாதம் செய்யலாம். கேசரி இருக்கு இல்லையா, கேசரியில் வந்து நீங்கள் வந்து கலர் போடாத கேசரியும் செய்யலாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வைக்கிறது, தயிர் வைக்கிறது, அதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதெல்லாமே வைத்து நீங்கள் வந்து பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த வந்து அரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள். அரிசியை வந்து நீங்கள் வந்து இந்த விளக்கை வந்து நீங்கள் ஒரு வாழை இலையில் போட்டு நீங்கள் வந்து விளக்கு வைப்பது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். மல்லிகை மலர்களால் நீங்கள் பூஜிக்கலாம். அது வந்து மல்லிகை மலர்களால் பூஜிக்கலாம் அப்படிங்கிறது வந்து மல்லிகை மலர்களால் நீங்கள் டெக்கரேட் பண்ணுற சொல்கிறேன். நீங்கள் வந்து அர்ச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த வெள்ளை அதில் வந்து எந்த ஒரு மஞ்சளோ குங்குமோ கலக்காமல் வெள்ளை அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சந்திரகாந்தாயை நமக, ஓம் சந்திர காந்தாயை நமக என்ற மந்திரத்தினை கூறி கூறி
ஒவ்வொரு அரிசியாக எடுத்து நீங்கள் வந்து போட வேண்டியது. அது வந்து ஒரு 108 ஒரு 1008 செய்ய வேண்டியது, அவ்வளவுதான். இதற்கு முன்னால் உங்களுடைய பிரார்த்தனை சங்கல்பம். ஸோ அந்த மாதிரியான விஷயம், அதாவது கணபதி பூஜையை முடிந்தவுடன் நீங்கள் வந்து சங்கல்பம் செய்து கொள்ளலாம். நன்றாக சங்கல்பம் பூஜையும் நல்லபடியாக நடக்கணும். அதே சமயத்தில் எனக்கு இந்த பூஜையை நான் எந்த ஒரு விஷயத்தை நோக்கி செய்கிறேனோ அந்த விஷயத்திற்குண்டான பலன் எனக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சங்கல்பத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வழக்கம் போல் வந்து பசுவுக்கு தானம் அளிப்பது அப்படிங்கிறது இந்த நாளிலே நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்திரகாந்தாயை நமக என்று சொல்வதும் அது வந்து ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசியெல்லாம் நீங்கள் வந்து அரிச்சிக்காமல் சாதாரணமாகவே ஒரு 108 முறை இந்த நாளிலே ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் 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 இல்லை தும் DHUM ஓம் தும் துர்காயை நமக என்று சொல்லுவது வந்து பார்த்தீங்கன்னா ராகு பிரீதி. அதாவது இந்த ஓம் தும் துர்கை இந்த துர்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான நாட்கள் இந்த நவராத்திரி நாட்கள். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்காதான் இருக்கும். அதே மாதிரி தேவி மகாத்மியம் உங்களுக்கு வந்து தேவி மகாத்மியம்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருக்கும். நம்மளோட தேவி மகாத்மியம் ஏகப்பட்ட தேவி மகாத்மியம் ஹோமங்கள் நம்ம செய்திருக்கிறது எல்லாமே இந்த ஒரு சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ அதை ஏதாவது அந்த தேவி மகாத்மியத்தை கேட்டு வருவது இந்த நாளிலே அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அரிசியில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த அரிசியில் அர்ச்சனை செய்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில் அர்ச்சனை பண்ணிவிட்டு தூபதீப நிவேதம், தூபம் தீபம் நிவேதனம், அதுக்கப்புறம் கற்பூர ஆர்த்தி நிவேதனம் செஞ்சுட்டு கற்பூர ஆர்த்தி எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா நமஸ்கரிக்கும் பொழுது இதே போல் ஓம் சந்திரகாந்தாயை நமக என்று சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நமஸ்கரிப்பது வந்து எவ்வளவு முறை நமஸ்கரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு 11 முறை நமஸ்கரிப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். குடும்பத்துடன் செய்வது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அரிசியை என்ன பண்ணுங்கன்னா அப்படியே எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு இதில் போட்டுடலாம். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த யதாஸ்தானம் பண்ணுவீங்க இல்லையா, அது பண்ணும்போது வந்து அதாவது முடிஞ்சவொடனே பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பூஜை முடிந்து விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் வந்து பூக்களை போட்டு கற்பூர ஆர்த்தி எல்லாம் காமிச்சு முடிச்சோடனே உங்களுக்கு வந்து பிரசாத நிவேதனம் எல்லாம் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து வீடை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், நம்ம வந்து வேறு எதுவும் ஸ்பெஷலாக செய்ய போகிறது கிடையாது. ஸோ அது மாதிரி லகு முறை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த மாதிரியான முறையாக அரிசியை எடுத்து உங்களுடைய அரிசி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டியது. உங்களுக்கு பச்சரிசி சாதம் வந்து நீங்கள் வந்து செய்கிற பழக்கம் கிடையாது அப்படின்றவங்கெல்லாம் பொங்கல் செய்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிறதும் வந்து உங்களுக்கு அதிகப்படியான பலன் தரும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், கண்டிப்பான முறையில் செய்து பலனடையுங்கள். நம சிவாயே.